வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும் சூப்பரான ஒரு ஃப்ரேம் வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோங்க. மேலே இமேஜ் அசர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரோமோ கீ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 38 கொடுத்துருங்க. 38 கொடுத்துட்டு கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 56 இல்லைனா ஒரு 60 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து டிக்காக அந்த கரெக்டாக வந்து அதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி திருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் வந்து 4 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும். அந்த சர்க்கிள் ஃப்ரேமுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகுதான்றதே செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதில் எந்தளவுக்கு தேவையோ அதையும் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 செகண்டுக்கு வந்து ஃபோர் ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை ஒரு 50 கொடுத்துக்கோங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சும் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. அப்படியே பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டி எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.